நெல்லை அரசு மருத்துவமனையில் நுண்ணுயிர் பிரிவு ஆய்வகத்தில் கொரோனா சிகிச்சைக்கு இதுவரை 29,723 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன என டீன் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இதுகுறித்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் டாக்டர் ரவிச்சந்திரன் கூறியதாவது 100 கூடுதல் படுக்கைகள் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். பேட்டியின் போது கொரோனா சிகிச்சை சிறப்பு அலுவலர் டாக்டர் கண்ணன், கல்லூரி உதவி முதல்வர் டாக்டர் சாந்தாராம், டாக்டர்கள் அழகேசன், ராமசுப்பிரமணியன், துறை தலைவர்கள் உடன் இருந்தனர். 55 வருட திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உயர் சிறப்பு மருத்துவமனையுடைய கூட்ட அரங்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கான நோக்கம் சுமார் 80 நாட்கள் சிகிச்சை என்ற முடிவை கொரோனா எட்டியுள்ளது. நம்முடைய மருத்துவமனையில் 80 நாட்களாக கொரோனா சிகிச்சையில் நடந்த போராட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் போன்றவற்றை உங்களுக்கு எடுத்து சொல்லி இதன் மூலமாக பொதுமக்களுக்கு இந்த மருத்துவமனையின் செயல்பாடுகளை விளக்குவதே நோக்கம். முதற்கண் இந்த சிகிச்சைக்கு எல்லாவித உதவிகளையும் செய்து எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்து எல்லா வசதிகளையும் செய்து தந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறையின் அமைச்சர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறையின் செயலர் அவர்களுக்கும் எங்களுடைய டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவர்களுக்கும் நம்முடைய மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய மருத்துவமனையில் இதுவரை வைத்தியம் செய்யப்பட்ட கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 509 என்ற எண்ணை எட்டியுள்ளது. இந்த எண் நம்முடைய மாவட்டம் மட்டுமல்லாது தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, நாமக்கல் உட்பட்ட எல்லா மாவட்டத்தில் உள்ள நோயாளிகளின் எண்ணிக்கையாகும். நம்முடைய மருத்துவமனையின் சிறப்பு இந்த மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட கொரோனா சிகிச்சை நோயாளிகள் அனைவரும் ஒரே ஒருவரை தவிர அனைவரும் சிறப்பாக சிகிச்சை செய்யப்பட்டு நன்றாக உடல் நலமுடன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் சில சிறப்புகள் என்னவென்றால், நம்முடைய மருத்துவமனையில் கொரோனா பாசிட்டிவ் நிலையுடன் அழைத்து வரப்பட்டுள்ள 3 சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் டயாலிசிஸ் சிகிச்சை செய்யப்பட்டு வீட்டுக்கு நலமுடன் அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் 2 கொரோனா பாசிட்டிவ் நிலையில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்கள் பிரசவம் பார்க்கப்பட்டு நலமுடன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் இது மாதிரி கொரோனா பாசிட்டிவ் செயல்பாடு உள்ள நோயாளிகள் மற்ற காம்ப்ளிகேஷன் கோமார்பிட் கண்டிஷன் உடன் இருந்த நோயாளிகள் நிறைய பேர் மிக்க நலமுடன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். எனவே இது இந்த மருத்துவமனையில் உள்ள செயல்பாடுகளை பொதுமக்களுக்கு எல்லாவற்றுக்கும் தெரியப்படுத்துகிறது. இது ஒரு நல்ல நம்பிக்கையை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துவதோடு மேலும் இந்த கொரோனா வராமல் தடுப்பதற்கு என்னென்ன அடிப்படை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு சென்றடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையும் எடுக்க வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்ததுதான், சோசியல் டிஸ்டன்சிங். முதலில் 2 மீட்டர் தூரத்தில் இருந்து பேசுவது, மற்ற செயல்களை செய்து பழகுவது, ஹேண்ட் வாஷிங், அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்வது, முகக்கவசம் அணிவது, தேவையில்லாத அடிக்கடி வெளியே செல்வதை தடுப்பது போன்ற அடிப்படை விதிகளின் மூலம் நாம் இந்த கொரோனா நோய் ஒருவரிடமிருந்து மற்றவரிடம் பரவுவதை தடுக்கலாம். நமக்கு இப்பொழுது தடுப்பூசி இல்லாத காரணத்தால் இந்த எளிய முறைகளின் மூலம் இந்த நோய் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவுவதை தடுக்க இயலும். இந்த திருநெல்வேலி மாவட்ட இந்த விஆர்டிஎல் லேபில் செய்யப்பட்ட டெஸ்ட்களின் அளவு வந்து
தமிழகத்திலே மூன்றாவது இடம் தமிழகத்திலே மூணாவது இடத்தை வகிக்கிறது சென்னை தவிர்த்து சென்னை தேனி அதுக்கு அடுத்து மூணாவது இடம் திருநெல்வேலி டோட்டலா நம்ம பண்ணது வந்து நம்ம லேப்ல 29000 723 டெஸ்ட் பண்ணிருக்கோம் आक्सीजन मूर वर आक्सीजन सिलिंडर्स अब मत पत्नूर लिटर कोलिए सेन्ट्रल आक्सीजन सप्लाई इमीडियटा इतमी हईपाक्सियान स्टेज वरकू पेशेंट यार वालों उड़न सिक्च तरह के नोडल आफीसर ट्रीटमेंट வந்து சார் டாக்டர் அழகேசன் அவருடைய தலைமையில் இதுக்கு இதுக்காகவே நாலு ஷிஃப்டில் டாக்டர்ஸ் வந்து 24 மணி நேரமும் 7 நாளும் செயல்பட்டு கொண்டிருக்காங்க இப்போ வெண்டிலேஷன் பேஷண்ட் எத்தனை பேர் இருக்காங்க இல்ல இப்போ வந்து வெண்டிலேஷன் பேஷண்ட் கிட்ட இல்ல ரெண்டு பேஷண்ட்க்கு ஆக்ஸிஜன் மட்டும் கிடைச்சிட்டு இருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டவங்க இதுவரை கொரோனா சிகிச்சைக்காக தமிழக அரசின் மூலமாக மூன்று விதமான அல்லது நான்கு விதமான சிறப்பு உணவு வகைகள் அட்வைஸ் பண்ணப்பட்டிருக்கின்றன அவற்றை திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய சமையல் அறையில் உள்ள பணியாளர்கள் மூலமாக செய்து மூன்று நேரமும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இது தவிர கபசுர குடிநீர் அவர்களுக்கு தினமும் இரண்டு முறை வழங்கப்படுகிறது இது தவிர நேச்சுரோபதி என்று சொல்லக்கூடிய ஓபி எங்களுடன் இருக்கின்றது அதிலிருந்து ஆயுஷ் மூலமாக வழங்கப்படுகின்ற நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய குடிநீர் வழங்கப்படுகிறது இந்த உணவு வகைகளில் இஞ்சி போன்ற இயற்கையான உணவு வகைகளை அதிகம் சேர்த்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நாங்க வந்து ஐசிஎம்ஆர் அக்ரிடிட் லேப். சோ ஐசிஎம்ஆர்ல வந்து ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க. சோ நம்ம வர வர சாம்பிள்ஸ் கொடுக்க வில் அப்லோட் இன் தி போர்ட்டல். எங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க போர்ட்டல்ல அப்லோட் பண்ணிடுவோம். சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்க்கு அப்லோட் பண்ணிடுவோம். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 12:00 இப்ப நம்ம ஸ்டேட் கண்ட்ரோல் ரூம்ல வந்து பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நைட் அந்த 12:00 இருந்து அடுத்த நாள் மிட்நைட் இந்த 11:59 வரைக்கும் உள்ள சாம்பிள்ஸ் மட்டும் தான் அவங்க பாசிட்டிவ் ரேட்ல அவங்க ஸ்டேட் எடுத்துக்கறாங்க. நாங்க வந்து மார்னிங் வரைக்கும் டெஸ்ட் பண்ணி எங்க அட்மினிஸ்ட்ரேஷன் குடுக்குறது 7:00 வரைக்கும் உள்ள சாம்பிள்ஸோட பாசிட்டிவிட்டி ரேட் சோ அந்த அதனால அந்த டிஸ்பாரிட்டி அவங்க 12:00 ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஆனா நாங்க நான் மிட்நைட்ல இருந்து எங்க சாம்பிள்ஸ் வந்துட்டே இருக்கு ஹாஸ்பிடல் சாம்பிள்ஸ் வந்துட்டே இருக்கு அத நாங்க ஸ்டாப் பண்ண முடியாது அதனால டெஸ்டிங் நாங்க கொடுத்து காலையில ரிப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துறோம் சோ அதனால அந்த டிஸ்பாரிட்டி बिटवीन தி ஸ்டேட் கண்ட்ரோல் ரூம் அண்ட் அவர் ஹாஸ்பிடல் எல்லா இடத்துலயுமே இருக்கு எல்லா காலேஜஸ்லயுமே இந்த इश्यूज இருக்கு உள்ள ஐஎல்ஐ ஓபிலயும் பல்ஸ் ஆக்சிமெட்ரி டேபிள்ல இருக்குது இது தவிர உள்ள கோவிட் ஐசியூ வார்ட்ல 20 பெட்சைட் மானிட்டர் ஆக்சிஜன் மெஷர்மென்ட் பாக்கறதுக்கு இருக்கோம் ஆக்சிஜன் சப்ளைக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டிருக்கு அதனால இங்க எல்லா எந்த எவென்ச்சுவாலிட்டியும் பாக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் இது நான் சொல்றேன்